ஹாய் ரெவன், நான் இன்னைக்கு இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்துட்டு நான் சீக்கிரமா வீடியோ போட்டேன். ஸோ மண்டே மோட்டிவேஷனல் அப்படின்ற ஒரு காரணத்தில் ஸோ சீக்கிரமா வீடியோ போட்டேன். ஸோ சீக்கிரமா வீடியோ போட்ட அப்புறமா தான் எனக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. சில பேர் சொல்கிறாங்க கவர்மெண்ட் வந்து இல்லீகல் வேலை பண்ணுது, இல்லை கவர்மெண்ட்டுமே நல்லா தான் பண்ணுறாங்க அப்படின்னு நல்லா சொல்கிறாங்க. என்ன ஆச்சு, என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் என்னோட வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க யூடியூப்ல ஒரு வீடியோ. ஸோ உங்களுக்கு எங்களா இருக்கையிலே இப்போ ஸ்மார்ட் ஃபோன் தான். ஸோ ஸ்மார்ட் ஃபோனால் தான் யூடியூபே பார்க்க முடியும். அந்த யூடியூபுக்கு மேலே உங்கள் ஃபோனில் செல்ஃபி கேமரான்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த கேமராவால் ஒரு மூணாவது மனுஷன் வந்துட்டு உங்களை நீங்கள் எப்படி இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்கன்றது பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா சொல்ற எதுவுமே புரியல அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க போனை சில பேர், அதாவது கவர்மெண்ட், சில பேர் சொல்றது என்னன்னா கவர்மெண்டால வந்து ஹேக் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் நிறைய பேர் வந்துட்டு எல்லார் போனும் ஹேக் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்ன நடந்திருக்கு, என்ன விஷயம், எதாவது சரியா புரிய மாதிரி சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க போனை ஹேக் பண்ணி வச்சிருக்காங்க, அதான் சொல்ல முடியும். என்ன ஹேக் பண்ணிருப்பாங்க, ஹேக் பண்ணாலும் இந்த மெசேஜஸ் கால்ஸ் இதான் பார்க்க போறாங்க, படிக்க போறாங்க அப்படிதான் நினைச்சீங்கன்னா, இல்ல அவங்களால இப்பவே இந்த நிமிஷமே அவங்க நினைச்சாங்கன்னா உங்களோட கேமராவை ஆக்டிவ் பண்ண முடியும். இன்க்ளூடிங் இந்த மாதிரியான நீங்க கேலரியில வச்சிருப்பீங்கம்மா, யாருக்குமே தெரியாம சும்மா ஏதோ ஒன்று ரேண்டமா ஏதோ வச்சிருப்பீங்கம்மா, எவ்வளவு கேவலமா இருந்தாலும் வீடியோ. ஸோ வீடியோ ஆகட்டும் இல்ல போட்டோஸ் ஆகட்டும் இந்த மாதிரி என்ன இருக்கும் தெரியுமா, ஸோ அதை கூட அவங்களால பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. உங்க போன் ஐஓஎஸ்ஸா இருந்தாலும் சரி, ஆண்ட்ராய்டா இருந்தாலும் சரி, எந்த ஒரு போனா இருந்தாலும், ஏன்னா ஐஓஎஸ்ன்றது ஹெவி செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் தாண்டி எங்களால உங்களோட போன்ல என்னென்ன இருக்கு, உங்க ஐஓஎஸ்ல என்ன இருக்கு, உங்க ஆண்ட்ராய்டில் என்ன இருக்குது, அதை கூட பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஐஓஎஸ்ஸா இருந்தாலும் அந்த கேலரியில போட்டோஸ் இருக்கு, இல்ல கேலரியிலே இந்த பிரைவேட் போல்டர்ஸ் எல்லாம் இருக்கும் தெரியுமா, அதுக்கு ஒரு பாஸ்வேர்ட் போட்டு பேட்டர்ன் அதெல்லாம் போட்டு வைப்பாங்க தெரியுமா. இன்க்ளூடிங் நம்ம ஃபர்ஸ்ட் போனே ஓபன் பண்றது பெரிய விஷயம், அண்ட் இன்க்ளூடிங் அந்த போல்டர்ல இருக்கிற இன்னொரு பாஸ்வேர்டும் போட்டு அந்த பிரைவேட் போல்டர் என்னன்றது பார்க்க முடியும் அப்படின்னு விஷயம் சொல்றாங்க. என்னதான் நடந்துச்சு, என்ன இந்த கதை அப்படின்னு எல்லாம் பாத்தீங்கன்னா, உங்களோட போனை ஒரு மூணாவது மனுஷன் வந்து தொடாமையே உங்களோட போன்ல இருக்க எல்லா விஷயத்தையும், எல்லா நீங்க என்னென்ன பண்ணிருக்கீங்க, என்ன இந்த லைஃப்ல உங்க அந்த போன் வாங்கினிருந்து என்னென்ன விஷயங்கள் பண்ணீங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும் அவங்களால பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஊர் உலகம் ஃபுல்லா சொல்றது என்னன்னா, கவர்மெண்ட் வந்துட்டு அந்த ஒரு ஹேக்கிங் சிஸ்டம் வச்சுட்டு அவங்க வந்துட்டு நம்மளோட போன்ஸ் எல்லாமே ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்க. என்னதான் யாருமே புரியாம தான் இந்த மாதிரியான விஷயங்கள் சொன்னா, பட் நேத்திக்கு வந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கொஞ்சம் டீடைலா பாக்க போறோம். அண்ட் அந்த ஹேக்கிங் சிஸ்டம்ன்ற ஒரு நடந்திருக்கு தெரியுமா, அந்த ஹேக்கிங் சிஸ்டம் எப்படி அதை பிரேக் டவுன் பண்றது, நம்ம போன்ல இப்ப ஹேக் ஆயிட்டு இருக்கு, அந்த ஹேக்கை நம்ம எப்படி டெமாலிஷ் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை வந்து கடைசியில சொல்றேன். பட் நேத்தில இருந்து இனி வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு தெரியுமா, அதை பத்தி நம்ம வீடியோ கொஞ்சம் டீடைலா பாக்க போறோம் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன். சோ முதலாவது என்ன ஆகுதுன்னா, இந்த ஹேக்கிங் சிஸ்டம், அதாவது அந்த ஹேக்கிங் சிஸ்டம் பேர் என்னன்னா பெகசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த பெகசஸ் எங்க உருவாக்கி இருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேல். சோ இஸ்ரேல என்எஸ்ஓ குரூப் ஆஃப் கம்பெனி அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. சோ அந்த ஒரு குரூப் ஆஃப் கம்பெனில இந்த வகையான ஒரு பெகசஸ் ஹேக்கிங் சிஸ்டம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ அது எதுக்கு அப்படின்னா, அப்கோர்ஸ் டெரரிஸ்ட் என்ன ஏதாவது தப்பு வேலை பண்றாங்களா, அவங்க அவங்க போன்ல ஏதாவது நுழையஞ்சு ஏதாவது பார்க்க முடியுமா அப்படின்ற ஒரு காரணத்தாங்க, அவங்க வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு ஹேக்கிங் சிஸ்டம் கண்டுபிடிச்சு அவங்க வச்சிருக்காங்க. சோ இந்த மாதிரி ஹேக்கிங் சிஸ்டம் வந்துட்டு நாங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் கண்டுபிடிச்சு நாங்க வச்சிட்டோம் அப்படின்னு நேத்து வந்து ரிவீல் பண்றாங்க. சோ 2017 or 18 இந்த ஒரு வருஷத்துலயே அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க வந்து இப்ப நேத்து ரிவீல் பண்றாங்க, நாங்க வந்துட்டு இது ஒரு 10 countries வந்துட்டு இது வந்து நாங்க கொடுத்துட்டோம் ஹேக்கிங் சிஸ்டம், இது எப்படி யூஸ் பண்றதுன்னா சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பெகசஸ் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு சாதாரண ஏதோ ஒரு மெசேஜ் எஸ்எம்எஸ் ஆகட்டும் இல்ல வாட்ஸ்அப் ஆகட்டும் இது ஏதோ ஒரு லிங்க் ஆகட்டும் இந்த மாதிரியான ஏதோ ஒரு ரேண்டமா ஏதோ ஒரு மெசேஜா இருந்தாலும் சரி, அந்த மாதிரியான விஷயத்துல வந்து நீங்க ஏதாவது ஓபன் பண்ணி பாத்துட்டீங்கன்னா, நம்மளே வேலை பார்ப்போம், அமேசான் பிளிப்கார்ட்ல இருந்து இன்னொரு ஆஃபர் இருக்கு இல்ல ஸ்பெக்ஸ் எனக்கு வந்து நிறைய வரும், சோ ஸ்பெக்ஸ்ல வந்து ஒன் வாங்கினா ரெண்டு வகையா அந்த மாதிரியான மெசேஜ் வருவாங்க. சோ அந்த மாதிரியான மெசேஜ் நீங்க பாத்துட்டால் கூடவே உங்களோட போன் வந்து ஹேக் பண்ணப்படும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்க. என்னடா ஒரு ஒரு சின்ன ஒரு மெசேஜால என்னடா பண்ண முடியும், ஒரு லிங்கால என்னடா பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க உங்களுக்கு நிறைய ஸ்பேம் கால்ஸ் வரும். சோ அதே மாதிரிதான் அந்த ஸ்பேம் மெசேஜஸ் கூட, சோ அந்த ஸ்பேம் மெசேஜ் நீங்க ஸ்பேம் கால்ஸ் ஆன் பண்ண மாட்டீங்க. சோ அதே மாதிரிதான் நீங்க ஸ்பேம் மெசேஜஸ் ஆன் பண்ணிட்டீங்கன்னா, அவங்க வந்துட்டு உங்களோட ஒரு எல்லா போன்ல இருக்க எல்லா வாஸ்டான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும் தெரியுமா, சோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாரையும் டுகெதரா கேதர் பண்ணி அது வந்துட்டு அவங்களோட உங்களோட கான்டாக்ட்ஸ், உங்களோட மெசேஜஸ், உங்களோட கேலரிஸ், உங்களோட மெயில்ஸ் அண்ட் உங்களோட மைக்ரோஃபோன்ஸ். இப்ப நீங்க வீட்டுல சாதாரணமா 4 பேர் பேசிட்டு இருக்கீங்க, உங்க போன் சும்மா தான் இருக்கு, எதுவுமே லாக் பண்ணி வச்சிருக்கேன் இதுல. சோ லாக் பண்ணி வச்ச போன்ல வந்துட்டு நிறைய பேர் உங்களோட ஒரு கால் நீங்க என்ன பேசுறீங்க, உங்க ஃபேமிலி கூட என்ன பேசுறீங்கன்றது அது கூட கேட்க முடியும். என்னடா ஒரு போன் பண்ணி பேசுறதா எல்லாம் ஹேக் பண்றாங்கன்னா, இப்ப சும்மா பேசுறது கூட ஹேக் பண்ணுவாங்க அப்படின்னா, எஸ் அப்கோர்ஸ். இப்ப வந்துட்டு ரெண்டு பேரும் நீங்க உங்களோட லவர் கூட வந்து உக்காந்து பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு உங்க போன் வச்சு உக்காந்துருக்கீங்க, சோ ஹேக் பண்ணிட்டாங்க, உங்க போன் தெரிஞ்சிருக்கு, சோ ஹேக் பண்ணிட்டாங்க. யாரோ ஒரு மூணாவது வருஷம் வந்து நம்ம பேச்சு கேட்டு இருக்கோம் அப்படின்றப்ப உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபிள்னஸ் இருக்காது. சோ அந்த ஒரு விஷயத்துக்காக சொல்றேன். இந்த மாதிரியான அவங்க வந்துட்டு ரிவீல் பண்றாங்க, நாங்க இந்த ஒரு ஹேக்கிங் சிஸ்டம் வந்துட்டு இந்த சாப்ட்வேர் வந்துட்டு நாங்க ஸ்பைவேர் சொல்லுவாங்க. சோ இந்த ஸ்பைவேர் வந்துட்டு நாங்க ஒரு 10 countries வந்து மாத்தி வித்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. சோ எந்த கண்ட்ரி மெயின், ஒரு 10 countries சொல்றாங்க, அதுல மெயினான கண்ட்ரி என்ன அப்படின்னா இந்தியா. எஸ்,
of course Indian government வந்துட்டு அந்த ஒரு சிஸ்டம் அந்த சாஃப்ட் ஸ்பைவேர் வந்துட்டு நாங்க வித்துட்டோம் அப்படிங்கற ஒரு விஷயத்தை சொல்றாங்க. என்ன ஒரு விஷயம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்பை அவங்க சொன்ன வந்து இதெல்லாமே தேடி போய் கண்டுபிடிச்சிருக்காங்க. கவர்மெண்ட் இதை வாங்கியிருக்காங்கன்ற ஒரு விஷயம் தெரிய வருது. அண்ட் இன்க்ளூடிங் நிறைய ஆபீசர்ஸ் எல்லாமே இதை பத்தி பேசுவாங்க. பார்வை வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயமா பூம் ஆகுது, பெருசா வெடிக்குது இந்த ஒரு விஷயம். சோ அந்த பேசுறது இவங்க எல்லாம் நிறைய பேசுறது என்ன நடக்குதுதான், கவர்மெண்ட் வந்துட்டு இதெல்லாம் பண்ணிருக்க மாட்டாங்க, அப்படியும் இவங்க பண்ணிருந்தாலும் நம்மளோட விஷயத்தை வச்சு வச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு கவர்மெண்டோட சில பேர் சொல்றாங்க. அண்ட் இன்னொரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இவங்க வந்துட்டு நம்மளோட கான்டாக்ட் எல்லாமே எடுத்து நம்ம என்ன பேசுறோம் அப்படின்னு பாக்க போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த கான்டாக்ட் இவங்க கிட்ட, அதாவது இந்தியன்ஸோட கான்டாக்ட், இந்தியன்ஸுக்கு கான்டாக்ட் வந்து ஒரு 120 to 150 பேர் வச்சுக்காங்க. 150 crore பேர்ல 50,000 கான்டாக்ட் இந்தியன் கான்டாக்ட்ஸ் மட்டுமே இருக்கு அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்க. சோ 50,000 இந்தியன் கான்டாக்ட்ஸ்ல ரூலிங் பார்ட்டி இருக்கு தெரியுமா? சோ இந்தியன் கவர்மெண்டோட ரூலிங் பார்ட்டி இருக்குதுன்னா, அந்த ரூலிங் பார்ட்டியோட ரெண்டு முக்கியமான பொலிட்டிஷியன்ஸ் அவங்களோட ஒரு ரெண்டு நம்பர்ஸ் இருக்கு. அண்ட் இன்க்ளூடிங் இதுல வந்து ஆப்போசிட்டிங் ராகுல் காந்தியோட போன் நம்பர் இருக்கு. எஸ், ராகுல் காந்தியோட போன் நம்பர் இருக்கு. அண்ட் இந்த மாதிரி எக்கச்சக்கமான போன் நம்பர்ஸ் இருக்கு. அதாவது பொலிட்டிஷியன்ஸ் மெயின் ரொம்ப பெரிய மனிதர்கள் இருப்பாங்க தெரியுமா? சோ ரொம்ப பெரிய பொலிட்டிஷியன்ஸ் ஆபீசர்ஸ் இவங்க எல்லாம் இருப்பாங்க. அவங்களோட நம்பர்ஸ் கூட இதெல்லாமே இதுல வந்திருக்கு அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்க. சோ மேபி அவங்களோட போன்ஸ் கூட ஹேக் ஆயிருக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயத்த இதுல கிளீனா தெரியுது அப்படின்னு அவங்க நிறைய பேர் கிளைம் பண்றாங்க. இதை நான் எதுவுமே கிளைம் பண்ணல அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுகிறேன். அண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது இல்லையா, இது கவர்மெண்ட் என்ன ஒரு முடிவு பண்ண போதும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஏதாவது ப்ரூஃப் காமிக்கிறாங்க. இந்த மாதிரி நாங்க எதுவுமே பண்ணல, இது வரைக்குமே எந்த ஒரு ரெக்கார்ட்ஸும் இல்ல, அந்த மாதிரி சொல்றாங்க. நீங்க இந்த மாதிரி இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் பண்றது எல்லாமே ரெக்கார்டா எடுத்து வச்சிருப்பீங்க, இந்த மாதிரியான ரெக்கார்ட்ஸ் யாராவது வச்சிருப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன சோ என்ன வந்து சொல்ல அப்படின்னா, இல்ல எங்க நாங்க வந்துட்டு இஸ்ரேல் சைபர் கம்பெனி, இஸ்ரேல் சைபர் வந்துட்டு வெப்பன் கிரியேட் பண்ற கம்பெனி, சோ நாங்க எந்த இருந்தாலும் ரெக்கார்டு வச்சிட்டு இருப்போம் அப்படின்னு ஒரு மெயில வந்து அனுப்புறாங்க. சோ அந்த மெயில வந்துட்டு ஒரு 10 countries இருக்கு. சோ அந்த இந்தியன் கவர்மெண்ட் இருக்கு. சோ இதுலதான் ஒரு கேள்விக்குரிய வந்திருக்கு, இந்தியன் கவர்மெண்ட் வாங்குச்சா இல்லையா? சரி, ராகுல் காந்தியோட ஆப்போசிட் பொலிட்டிஷியனா இருக்க ராகுல் காந்தியோட நம்பர் எப்படி வந்துச்சு, ரெண்டு முக்கியமான ஆபீசர்ஸ் அதாவது ஆளுங்கட்சி இருக்காங்க தெரியுமா, அவங்களோட நம்பர்ஸ் எப்படி வந்துச்சு அப்படின்ற பல கேள்விகள் உருவாக ஆரம்பிச்சிச்சு. இதெல்லாமே நம்ம தள்ளி வச்சிடுவோம், ஏன்னா நம்ம ஒரு சாதாரண மக்கள். சோ நம்ம சாதாரண மக்களா இருக்க நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யார் நம்பர் கிடைச்சா என்ன அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம தேர்ட் பார்ட்டி மெம்பரா தான் நம்ம யோசிப்போம். அப்கோர்ஸ் நம்மளும் அப்படிதான், நானும் அப்படிதான் யோசிச்சேன். நான் ரொம்ப பெரிய மேதாவை மாதிரி ஐயோ அவங்களா இவங்களா அப்படின்லாம் நினைக்கல. ஒருவேளை நம்மளோட போன் நம்மளோட பிரைவசியா ஒருத்தன் வந்து எடுக்கிறான், அது தொடாமையே நம்ம போனை யாருமே முட்டாமையே கான்டாக்டே இல்லாமையே நம்ம வந்து நம்மளோட பிரைவசி மொத்த பிரைவசியா இருக்கட்டும், எந்த ஒரு மெசேஜஸ் எந்த ஒரு கால்ஸ் எந்த ஒரு போட்டோஸ் இதெல்லாமே ஒருத்தன் எடுத்துட்டு அவன் எல்லாமே அவங்க கிட்ட வச்சுட்டு இருக்கான் அப்படின்றப்போ நமக்கு உள்ள ஒரு பிரைவசியே இல்லாம போக போகுது. மொபைல்ன்றது நம்ம ஒரு மூணாவது கை, சோ அந்த மூணாவது கையை வெட்டி கொடுத்த மாதிரி இருக்காது. சோ அந்த மூணாவது கையை வெட்டி கொடுத்ததால நம்மளோட பிரைவசின்றது என்ன ஆகும் அப்படின்ற ஒரு விஷயம்ன்றது எனக்கு முதல்ல அதுதான் மைண்ட்ல வந்து ஸ்ட்ரைக் ஆச்சு. சோ அந்த ஸ்ட்ரைக் ஆன காரணம் தான் என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்கோர்ஸ் நான் என்னங்க சொல்றது, ஒரு சாதாரண குடிமகன்னா கவர்மெண்ட் எதுவுமே சீக்கிரம் முடிச்சேன், இது ரொம்ப பெரிய இஷ்யூவா மாறிச்சுல. சோ இது ரொம்ப ஒன்றும் பெருசா எடுத்து போக மாட்டாங்க. சோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா முடிச்சிடுவாங்க, ரொம்ப ஒரு தலைக்கெடுத்துக்கிற ஒரு பெரிய விஷயம் எல்லாம் இல்ல. பட் இதுக்கான அது சிஓ வாட்ஸ்அப்போட சிஓ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடியே வந்து வாட்ஸ்அப் பேன் பத்தி எல்லாம் பேசிருக்கோம்ல. சோ அந்த ஒரு சிஓ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாட்ஸ்அப்போட சிஓ இதுக்கு முன்னாடி பேஸ்புக்கே கேட்டப்பே நாங்க கொடுக்கல, ஏன்னா பேஸ்புக் கூட ஒரு அலர்ட் கம்பெனி தான் நாங்க. சோ பேஸ்புக்கே இதெல்லாம் பண்ண போறோம் அப்படின்றப்போ நான் கொடுக்கல. சோ என்ன சோ இப்படி பண்ண போகுது, அந்த பெகாசஸ் அப்படின்ற ஒரு ஹேக்கிங் சிஸ்டம் வச்சுட்டு இதெல்லாம் பண்ண போதுன்னா நான் என்ன பண்ண முடியும்? சோ இப்ப நான் வந்து கேஸ் போட போறேன் வாட்ஸ்அப்போட சிஓ வந்துட்டு, நான் என்ன குரூப் வந்து கேஸ் போட போறேன் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது என்ன நடக்க போதுன்ற ஒரு விஷயம் தெரியல. பட் நிலம வரலாம், சோ அந்த ஒரு விஷயத்துக்காக இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு ரெண்டு கேள்விக்கான ஒரு பதில நான் உங்ககிட்ட வந்து எதிர்பார்க்கறேன். உங்களோட பதில வந்து கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அண்ட் நான் சொல்லியிருந்தேன் லாஸ்ட்ல வந்து பெகாசஸ் அப்படின்றது எப்படி டெமாலிஷ் பண்றது அப்படின்னு கேட்டிருந்தேன். ஒண்ணு இல்ல, ரொம்ப பெரிய விஷயம் இல்ல, இது என்னன்னா ஈஸியஸ்டானவே தான், பட் கொஞ்சம் டைம் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்துட்டு போனை வந்துட்டு எதுவுமே பண்ணாம ஒரு சும்மா டெட் ஆன மாதிரி, பேட்டரி டெட் ஆன மாதிரியே வச்சிருக்கீங்களேன், ஒரு 60 நாளைக்கு போனை டெட் ஆன மாதிரி வச்சிருந்தீங்கன்னா, அந்த உங்களுக்கு உங்க போனுக்குள்ள அந்த பெகாசஸ் அப்படின்ற ஒரு சாப்ட்வேர் இறங்கிச்சிருமா, அது 60 நாளைக்கு அப்புறமே அதுவே டிஆக்டிவேட் ஆயிடுமா. சோ டிஆக்டிவேட் ஆன அப்புறமா அது மறுபடியும் ஆனே ஆகாதான், மறுபடியும் அவங்க வந்துட்டு மறுபடியும் உங்களுக்கு ஏதாவது ஒரு மெசேஜோ இது ஒரு லிங்கோ இது ஒரு காலோ இது மாதிரி ஏதாவது வந்து நீங்க அதை பார்த்து ஏதோ கிளிக் பண்ணியோ ஏதாவது பண்ணீங்கனால தான் மறுபடியும் அது ஆக்டிவ் ஆகுமா. சோ அந்த விஷயத்துக்கு சொல்ற 60 நாளைக்கு
உங்க போன் அதுக்காக நீங்க யாரும் நம்ம முட்டை தேவையில்லன்ற ஒரு விஷயத்த சொல்லல. அறுபது நாளைக்கு முட்டாம இருந்தீங்கன்னா அந்த ஒரு டீஆக்டிவேட் அப்படின்றது ஒரு விஷயம் என்னால அக்செப்ட் அண்ட் கன்ஃபார்மா சொல்ல முடியுன்ற ஒரு விஷயத்த சொல்றேன். சோ ரொம்ப ஒன்னும் பெருசா பேசாம கொஞ்சம் ஈஸியா முடிச்சுக்கின்ற ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். சோ நீங்க என்ன நினைக்கிறேன் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இது மாதிரி ஏதாவது சீக்கிரமா ஏதாவது புதுசான ஏதாவது டாபிக் மிஸ்டேக் டாபிக் ஏதாவது பேசணும் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நீங்க என்ன பர்சனா காண்டாக்ட் பண்ண வச்சுக்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட்ஸ் கிளியர் சோஷியல் மீடியா லிங்க் சொல்லுங்க. நீங்க பர்சனா காண்டாக்ட் பண்ண வச்சுக்கலாம் கீழே மறக்காம லிங்கை கிளிக் பண்ணி அங்க வேணா டிஎம் பண்ணி மெசேஜ் பண்ணலான்ற ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். அண்ட் நீங்க சொல்ற மாதிரி நான் நாளைக்குலாம் உங்களை மீட் பண்ற வரைக்கும் அண்ட் நீங்க ஃப்ரம் தருண் அவ்யா பை. சீயர்ஸ்.